ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை விளாக்ஸ் அண்ட் இயற்கை மாடி தோட்டம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாங்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிருந்தோங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரோடு ஓரங்களில் இருக்க அந்த நவராத்திரி கொலு பொம்மைகள் எல்லாம் நிறைய விற்றுக்கிட்டு இருந்தங்க. ரோடு ஃபுல்லாக எவ்வளோ டிசைன் டிசைனாக எல்லா விதமான பொம்மைகளும் விற்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆனால் நம்ம நிறைய விலை தான் சொல்கிறாங்க, ஆனாலும் நம்ம பார்கெயின் பண்ணி கேட்கும்போது கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா விதமான பொம்மைகளும் இருக்காங்க, நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. கொலு வைக்கிற பழக்கம் உள்ளவங்க வந்து பொம்மைகள் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பொம்மைகளும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டில், அவங்கக்கிட்ட இல்லாத பொம்மைகளையும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ரோடு ஓரத்துலேயே நிறைய பொம்மைகள் பாருங்கள், நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா பெரிய பொம்மையிலேருந்து சின்ன சாமி சிலை வரைக்கும், பெரிய சாமி சிலையிலேருந்து நடுத்தரமான சைஸ்லேருந்து சின்ன சைஸ்லேருந்து எல்லா விதமான சைஸ்லேயும் சிலைகளை வச்சிட்ருக்காங்க. கல்யாண செட்டு, இந்த மாதிரி நிறைய விநாயகர் சிலைகளெல்லாம் நிறைய இருந்தது. மீனாட்சி அம்மன், அப்புறம் ஆண்டாள், அவங்களோட சிலைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகழகாக இருந்தாங்க. மனசே வரல, அதை வாங்கிறதுக்கு தான் மனசு போகுது. எல்லா பொம்மைகளையும் பார்க்கும்போதே எல்லாம் செட் செட்டாகவே வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பொம்மைகளெல்லாம் பார்க்கும்போதே கொலுவை பார்த்த உணர்வு தான் நான் ஏற்படுது. ரொம்ப நேரம் அப்படியே பிரமிப்பாக இருக்குது அதை பார்க்கும்போதே. நீங்கள் கூட ஒரு டைம் கிடைக்கும்போது ஒரு பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எல்லா சிலைகளும் செட் செட்டு செட்டாகவே தான் வச்சுட்டு இருந்தாங்க. சாய்பாபா சிலை, கல்யாண செட்டு, அப்புறம் வேறு என்ன, நிறைய செட்டுங்க இருந்தது. அப்புறம் கடை வச்சா என்னென்ன பொருட்கள்லாம் வைப்பாங்களோ அந்த மாதிரி செட்டு, பெருமாளுடைய அவதாரங்கள், எத்தனை அவதாரமோ அத்தனை அவதாரங்கள் சிலைகளும் இருந்தது நிறைய. அப்படியே சாய்பாபா, ராகவேந்திரர், அப்புறம் தலைவர்களுடைய சிலை, அந்த மாதிரி நிறைய இருந்தது. செட்டியார் பொம்மைகள், நிறைய பொம்மைகள் இருந்தது. ஆனால் விலை வந்து கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. இது பாருங்கள், மாயா பஜார் செட்டு தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். கிருஷ்ணருடைய சிலை, நிறைய விதவிதமான சிலைகளெல்லாம் அதை பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு எனக்கு இன்றைக்கி. அப்படியே ஒவ்வொரு கடையிலையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டே தான் நான் வந்தேன். பிள்ளையார் பாருங்கள், அவர் சாப்பிட்ற மாதிரி இலை போட்டு அவருக்கு விருந்து வைக்கிற மாதிரி அந்த செட்டு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிள்ளையார் கொடை பிடிச்சிருக்கா மாதிரி, அப்புறம் காமதேனு சிலை, நிறைய விதமான சிலைகள் எல்லாம் இருந்துச்சு அங்கே. பார்க்குறது அப்படியே கொலு பார்த்துட்டு வந்த உணர்வு தான் எனக்கு இருக்குது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு சிலைகள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அங்கே போய் நீங்கள் வாங்கலாம். இந்த பொம்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் எடுத்து போட்டிருக்கேங்க, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
சட்டியை வந்து கொலு வைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொலு வைக்கிறவங்க கொலு வைக்கிறதுக்காக இந்த சிலைகளை போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். சாதாரணமாக கூட நம்ம கூட சாதாரணமாக ஜனங்கள் கூட போய் சாமி சிலைகளெல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜா ரூம்லேயும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஷோகேஷில் கூட நம்ம வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே, சிலைகளும் கம்மி பண்ணியும் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.